எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்க தாரி ஓம் தலி ஓம் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனிப்பெயர்ச்சி நாளில் யார் யாருக்கு என்னென்ன பலன், யாருக்கு அதிக பலன் உள்ளது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தில் வந்து திருக்கணிதம் அப்புறம் வாக்கியம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையான பஞ்சாங்க கணக்குகள் இருக்குது. இதில் வந்து திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஜனவரி 17ஆம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு வந்து மகர ராசி அவிட்டு நட்சத்திரத்து 2ஆம் பாதத்திலிருந்து கும்பராசியோட அவிட்டு நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்துக்கு வந்து சனி பெயர்ச்சியானது. சரி, ஒவ்வொரு ராசியிலையும் வந்து 2.5 ஆண்டு காலம் இருக்கிற சனி பகவான் வந்து 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் வந்து கும்பராசிக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம் அப்படின்னா, வருகிற மார்ச் மாதம் அதாவது 29/3/2023 சனி பெயர்ச்சி நடக்க இருக்கு. இதில் விபரீத ராஜ்யோகம் அடைப்புற ராசிகள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரி, விபரீத ராஜயோகங்கள் அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சனி பகவான் வந்து நீதிமான் அப்படிங்கிறதுனால அவர் வந்து சோதனை தண்டனை இது மாதிரி எது கொடுத்தாலும் புத்தியை வந்து உணர்த்தி, அதாவது நமக்கு ஒரு அறிவை கொடுத்து கோடி கோடியாக அள்ளி கொடுப்பாரு. ஒரு சிலருக்கு வந்து விபரீத ராஜயோகத்தையும் தரப்போறாரு. இந்த சனி பெயர்ச்சியும் போது சனி பகவானோட பார்வை வந்து நம்மளோட ஜாதகத்துல, அதாவது அந்த கட்டத்துல வந்து எந்தெந்த இடத்துல விழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3, 7, 10ஆம் இடங்கள்ல விழப்போகுது. அதுக்கப்புறம் வந்து கும்பராசியிலேருந்து சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையாக மேஷ ராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 10ஆம் பார்வையாக விருச்சக ராசியையும் பார்வையிடுகிறார். சனி பகவான் ஒரு ஒரு ராசிக்கு வந்து 3, 5, 6, 9, 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது சந்தோஷங்களை தருவார். ஏழைய சனி காலத்துல சனி பகவான் வந்து விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி காலங்களில் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பாரு. சனி பெயர்ச்சியின் போது ஏற்படும் பாதிப்புகளை சில எளிய பரிகாரங்களும் நம்ம வந்து அதை தவிர்க்கலாம். சரி, என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பெயர்ச்சியில் வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு ராசினர்களுக்கு வந்து மிகுந்த நற்பலன்கள் வந்து கிடைக்க உள்ளது. அதே மாதிரி கடகம், சிம்மம், மகரம், கும்பம், மீனம் இந்த மாதிரி இந்த ராசியில் இருக்கவங்க வந்து மிக கவனமாக இருந்து சனி பகவானுக்கு விருப்பமான வழிபாடுகளை செஞ்சு வந்தால் சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள்லேருந்து தப்பிக்கலாம். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நீல சங்கு, நீல செம்பருத்தி, நீல தாமரை இந்த மாதிரி புஷ்பங்களால் அலங்கரித்து வழிபடலாம். தினமும் காக்கைக்கு வந்து சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், கருப்பு எள்ளு கலந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடித்து காக்கைக்கு அதை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நாய்களுக்கு உணவு வழங்குவது ரொம்பவே சிறப்பு. கருப்பு எள்ளு, உளுந்து, அப்புறம் சர்க்கரை இந்த மூணையும் சேர்த்து ஒரு பொடி பண்ணி தினமும் வந்து எறும்புகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். கோயில்களுக்கு போய் நல்லெண்ணெய் தானம் செய்கிறது நல்லது. கருப்பு நிற ஆடை அணிதல், கருப்பு நிறத்துல கைக்கொட்டை வச்சிருப்பது ரொம்ப நல்லது. எள், தோல் பொருட்கள், சமையல் பாத்திரங்கள், குடை, அடுப்பு இந்த மாதிரி விஷயங்களை ஊனமுற்ற ஏழை எளியவருக்கு தானம் செய்யலாம். சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வழிபட்டால் ரொம்ப நல்லது. விநாயகர் அப்புறம் அனுமன் வழிபாடுகளை சனி பிரீதியாக மேற்கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. திருநள்ளாறு, குச்சனூர் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு சனி பகவானை வழிபட்டு அர்ச்சனை செஞ்சா எல்லோருக்கும் நன்மையை கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி உறவுகளே.